அடிச்சு மூஞ்சி முகரையிலும் பேத்துருவேன். சும்மா சின்ன பிள்ளையெல்லாம் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை மூஞ்ச கூட பார்க்க முடியல. ஏய், அறிவு கிடவா, உன்ன போய் விரட்டி விரட்டி லவ் பண்ண பாரு முட்டாள். நினைச்சு பத்தியில அந்த கோவத்துல ஏதோ சொல்லிட்டு போயிட்டு. யாரு என்ன சொன்ன பாத்திமா? அதான் அனுக்கு முத பாத்திருந்தல ஒரு பையன், அது அம்மா அனுவை யாசினது நினைச்சுதானே அழுதுட்டு இருக்கிறிய. போறேன் யாரையாவது சொல்லி தெரிய வந்துச்சுன்னு பைப்ல நம்மள இருந்தமா நம்மளையும் சேர்த்து சந்தேகப்படுவாவ. கிடையாது யாருக்காவது அடிச்சு சொல்லு பாத்திமா, ஆளுக்கு அவ்வளவு கதையும் விட்டால. என்ன சொல்லுங்க?
கீதா உன்கிட்ட லட்சுமிக்கு நம்பர் இருக்கா? நம்பர் இருக்கு, ஆனா அது ஃபோன் பண்ண எடுக்க முடியல. பாத்தீமா, அவட்ட விஷயத்த சொல்லு, நேர்ல போய் சொல்லுவா. ஏக்க கீதா எல்லாத்தையும் சொல்லிருவாங்க. ஏ கீதாட சொன்ன யார்த்தையும் சொல்லணும்டாமா? ஏக்க சொல்லு. இது என்னக்கா, இது முக்கியமான விஷயமா? ஆமா கீதா, நீங்க எங்க பைப்ல தண்ணி வந்துச்சு. நான் இளவரசியக்க மொபைல்ல தண்ணி எடுத்துட்டு இருந்தோம். அப்ப சொல்லுமா கீதுவா? என்னக்கு பைப்ல சண்டை போட்டதை இளவரசி கிட்ட சொன்னது யாரு? பாத்திமா 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 முத்துமாரி தூங்கிட்டியோ? ஆமாண்ணே, கொஞ்சம் தலைவலியா இருந்தேனே படுத்தேன். இல்லனே சொல்லுங்க. முத்துமாரி இளவரசிக்கு அந்த கார்த்திக் வீட்டுக்கு போயிருக்காங்க. வெளியேக்கு எனக்கு வீடு தெரியாது, அவ்வளோ பெருத்தாலும் போனாதான் போக முடியும். ஆ போகிதா, நானும் வாரேன். இவ போதுக்கு முன்னே அந்த கிட்ட போய் சொல்லணும்ல. ஆ சரிக்க, சீக்கிரம் வந்துருங்க. ஏக்கா நீங்க யார்கிட்ட சொல்ல போறிய? கௌரிய கிட்ட. பாத்தீமா கௌரிய அக்காவா? ஏக்கா அவிய வீட்டுக்கு தனக்கு சண்டை போடுறதுக்கே போறவ. அம்மா பாத்தீமா, திடீர்னு இவ்வளோ பேர் போனாண்டாக்க எப்படி சமாளிப்பவ? அதான் முதலே போய் சொல்லிட்டோம்னா அவிய சைடம் ஒரு நாலஞ்சு பேரை கூட்டி வச்சுக்கிடுவோம்ல. திடீர்னு வெட்டு குத்துனி போய் முடிஞ்சிட்டுனா வெட்டு குத்தா? ஆமா பாத்தீமா, இவ்வளவு பேர் போறவ அடிதடி இல்லாமலா இருக்கும். அதான் அடி சைடு ஆளு காணாம பேரப்படாது. நான் போய் சொல்லி பொருள் உள்ளெல்லாம் எடுத்துக்க சொல்லி. நீ பார்த்து பத்திரமா வீட்டு போன. என்ன இப்படி ரோட்ல இருக்கா? சண்டை பார்க்க போலியா? சண்டை பார்க்கயா? ஆமாமா, எல்லாரும் கூட்டம் கூட்டமா போறவள. சும்மா இருந்தா வாங்க, நானும் அதை பார்த்ததும் பரப்பிட்டு வாரேன். பொம்பளையால சண்டை இல்ல, எப்படியும் முடி பின்னல் காது இருப்பு கையிருப்பு எல்லாம் இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஓடணும்ல. என்னாச்சு? சண்டைன்னு சொன்னம்ல, அதன் தலைச்சு தூபலுக்கு. பாவம், இப்படி பிள்ளையெல்லாம் இருக்கதான் செய்வு. அப்படி சண்டையில தூடிய பிள்ளையெல்லாம் இருக்கதான் செய்வு. சண்டையில தூடிய? ஆமாமா,
தாகாரி இல்லாத நேரத்துல பிள்ளைய ஆசிருக்காவ. அத போய் அந்த தாயிட்ட சொல்லி சண்டையில தூட்டு இருக்க. அந்த புள்ள பாம்போல பரிசை பரிசன்னு சொல்லிட்டு போச்சு. ஒரு புக்க கொண்டு கொடுத்த கூட இந்த வீட்டுல ஆள் கிடையாது. எனக்கு ஒண்ணுனா எங்க அண்ணன் எங்க இருந்தாலும் ஓடி வருவான். நம்ம அப்படியே போக முடியுது? பொம்பளையாலாம் பறந்துட்டேன், என் தலை எழுத்து இங்கே கிடந்துட்டு இப்படி அலறதான் முடியும். யார்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? யாரு தான் கேட்க போறா? இல்ல இன்னும் இப்படி அம்மா கடந்து அலறிட்டு இருக்கான்னு ஒரு புக்கை கொண்டு கொடுக்க போறாவல. ஃப்ரெண்டா? ஹலோ மது. ஐசு நான் கார்த்திக், மதுக்கு அக்கா. நைட்டு ஃபோன் பண்ணதுக்கு சாரிம்மா. பரவாயில்லண்ணே, மதுட்ட கொடுங்க. மது இங்கே இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா? ஆ சொல்லுங்கண்ணே. ஐசு ஃபோன்ல யாரு? மதுக்கு அத்தா. அவன் மொபைலில் பேலன்ஸ் இல்லை, நீ அவ அத்தா செல்லில் இருந்தா அடிப்பா. சரி பேசிட்டு சீக்கிரம் தூங்கு. ம். ஹலோ ஐசு, என்கிட்ட பேசுறதுனால வீட்டுல எதுவும் சத்தம் போடுவாங்களாமா? ஒன்னும் சொல்ல மாட்டாங்கண்ணே, நீங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, மது அவி வீட்டுக்கு போயிட்டா. அவளோட புக்ஸ் எல்லாமே இங்க எங்க வீட்டுல இருக்கு. நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுவியா? ஏதாவது க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம்லா. ஆ சரிண்ணே, மதுக்கு ஃபோன் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐசு. அப்புறம் நீயா ஃபோன் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஆ சரிண்ணே. எழுதி தேங்க்ஸ் ஐசு. ஒரு நிமிஷம் இருந்துட்டு நான் நோட் எடுத்துட்டு வரேன். ஐசு சொல்லு. ஐசு மது, யூனிட் 1ல பயோஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப் சொல்லேனா? ஆ சரி ஐசு. பயோஸ் ரெப்ரசன்ட் தி கேப். ஐசு ஒரு நிமிஷம் இரு. என்ன மது, எக்ஸாம்க்கு நீ என்ன படிச்சிட்டியா? ஐசு ஐசு. ஆ சொல்லு மது. படிச்சிட்டியான்னு கேட்டேன். நான் சொல்லிதை எழுது மது. என்ன ஐசு, என்ன அதே தான் நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ எழுது. நான் எழுதிய ஐசு, நீயும் கொஞ்சம் படி. படிக்கணும்னு நினைக்க மது, என்னால முடியல. ஐசு ஒன்னு பண்ணு, சத்தியக்கும் ரம்யாக்கும் கான்ஃபரன்ஸ் போடு, நம்ம குரூப் ஸ்டடி பண்ணுவோம். வேண்டாம் மது. நீ ஃபோன் பண்ணு, நம்ம சேர்ந்து படிப்போம். ஐசு ஃபோன் பண்ணி மது. சேர்ந்து படிக்க போறோம். கொஞ்சம் முன்னதான் சொல்லுங்க.
அதான் நீ எல்லாம் உருப்படுறதுக்கு இல்ல, நாங்கெல்லாம் பிஇ எம்இன்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நீ அந்த பிஇக்கு மேலே ஒரு கோடை போட்டுட்டு தெரிய போற பாரு. ராகுல் என்ன இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துட்டா? வீடியோ கால் பண்ணு. நீங்க கான்ஃபரன்ஸ்ல யாரெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு ராகுல் இப்படி சந்தேகப்படியா? ஐசு ஆ மது என்னாச்சு? டி எங்க அந்த வீடியோ கால் பண்ண சொல்றா மது? ஐசு என்கிட்ட நெட் பேலன்ஸ் இல்லல. ஃபோன் பண்ணு, நான் பார்த்துட்டு போட்டு. பார்த்துட்டு போட்டா? மது நீ கொஞ்சம் போனை கட் பண்ணு மது, நான் சத்யாவுக்கு வீடியோ கால் பண்ணேன். ஐசு அவிய சொன்னா நீ வீடியோ கால் பண்ணாத, உங்க அண்ணன் பெரிய கல்லை பார்க்கத ஊம கொட்ட மாதிரி இருக்காவ. அவ்வளவு வேண்டாதவளையும் கைவசம். என்ன பார்த்துட்டு இருக்க? ஃபோன் பண்ணு. ஹலோ சத்யா. ஆ ஐசு. சிப்பா பரட்ட ஒரு கரையில லைட் ஒரு கரையில போடா படுத்தியாகமா. ஒரு நிம்மதி கிடையாது இந்த வீட்ல. வெளியே போய் படுத்தா கூட நிம்மதியா பறக்கணும். எம்மா படும ஆடி பேரு நாடிங்க கொட கொதிப்புல இருக்க கையை ஆட தூக்கி போட்டு ஆன கொள்ளதுக்கு நிக்கா. சாலி தம்பி எப்படி பழமா? எருமை மாடு அடி எப்படி பிள்ள பழமா? இன்னைக்கு நீ உறங்கியே கிடந்தா பாருட்டி, உன் கனவுல எல்லாம் பியாயா வரும். உன் கனவுல நீயே வருவ பாரு, உன் மூஞ்ச பத்தி நீனே பயந்து சாவு. யாருன்னு பார்க்க வேண்டாமா? சரி நீ பேசு, நான் இதில் இருக்கேன். ஸ்பீக்கரில் போட்டு பேசு, யாரையும் இந்த காலத்தில் நம்ப முடியலை. சத்யா நார்மல் காலுக்கு வரேன். ஆ சரி ஐசு. இறகை போலே அலைகிறேனே. ஹலோ ஐசு, மது ஃபோன் அடிக்கா கட் பண்ணிடாத, கான்ஃபரன்ஸ்ல படியே. குழந்தை போலே தவழ்கிறேனே உந்தன் பார்வை. ஐசு ஆ சத்யா. ஐஷு என்ன ஏதாவது பேசணுமா? போன்ல யாரு? போன் அட்டென்ட் பண்ணு. பேசிட்டு இருந்தேன். ஐஷு போன் அட்டென்ட் பண்ணு. ஹலோ ஐசு. ஹலோ ஐசு. ஹலோ.